எவ்ரிவன், இது சங்கீதா சங்ஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து. லாஸ்ட் வீடியோவில் டாக் பற்றிய ப்ளாக் ப்ரிஷா போட்டிருந்தோம். ஸோ அது ப்ரிஷா போட்ட ப்ளாகுன்றதுனால அதில் கமெண்ட்ஸ் ஆன் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் என்னோடய பர்சனல் இன்பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, டாக் என்ன ஃபீட் பண்ணுறீங்க, எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எப்படி வளர்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் டாக் பற்றி ப்ளாக் போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் டாக்கு நாங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறோம், எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்ற ப்ளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேன் எங்கள் வீட்டுக்கு வந்து 32 days ஆகுது. அந்த 32 days நாங்கள் ஜேனுக்கு இந்த ராயல் கெனின் தான் கொடுக்குறோம். இது வந்து ஸ்டார்டர் ஜெயண்ட் பேக். ஜேன் ஒரு டாபர்மேன்னால நாங்கள் ஜேனுக்கு இந்த ஜெயண்ட் பேக் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ப்ரீடுக்கு வந்து உங்கள் ப்ரீடர் கிட்ட கேளுங்க, இல்லைனா உங்கள் வெட் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி நான் ஜேன் கொடுக்குறேன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஒரு ஃபைன் பவுடரை அரைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜேனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம்னு பார்க்கலாம். இங்கே நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஃபைனாக அரைச்ச ராயல் கேனின் பவுடர் வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து 2 spoons ஆட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஜேனுக்கு போய் வைக்கலாம். ஜேன் சிட், ஜேன் கம் திஸ் சைட், திஸ் சைட், ஜேன் சிட், குட் கேர்ள். அவ்வளோதான், இப்போ நான் ஜேனுக்கு ஃபுட் கொடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் டாக்கு எப்படி ஃபுட் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.